தொடக்கப்பள்ளி கீழ்கொடுங்காலு வந்தவாசி வட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் படிக்கிறேன். நான் இப்போது உங்களிடம் பேச வந்துள்ள தலைப்பு தண்ணீரின் மகத்துவம். நீரின்றி அமையாத உலகு என்பது வள்ளுவன் வாக்கு. மனிதன் உணவில்லாமல் 21 நாட்கள் கூட உயிர் வாழ முடியும். ஆனால் அவன் நீரின்றி 4 நாட்களுக்கு மேல் உயிர் வாழ முடியாது. அது மட்டுமில்லாமல் நம் மனித உடலானது 60 விழுக்காடுகளுக்கு மேல் நீரால் ஆனது. நமது முக்கிய உறுப்புகளான மூளை, இதயம், நுரையீரல் ஆகிய நற்றிணையின் வெற்றிப்படிகள் என 23 விழுக்காடுகளுக்கு மேல் நீர் ஆனானது. அதனால்தான் நாம் நீரை உயிர் நீர் என்று கூறுகிறோம். இத்தகைய முக்கியமான நீரை தான் நாம் வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம். உயிரினங்களில் சிரிக்கும் முறை தன்மை கொண்டவன் மனிதன். ஆனால் அவன் மழை நீரை சேவிக்க வேண்டும் என்று சிந்திக்க மறந்துவிட்டான். இயற்கை வளங்களை அழித்தால் மழை வராமல் போய்விடும் என்றும் வரும் சமுதாயம் வாழ வழியின்றி போய்விடும் என்றும் அவன் நினைத்து பார்க்கவில்லை. மண்ணுக்குள் நீரை சேமித்து வைக்க மறந்துவிட்டோம். நீரை சோதித்து பார்க்க விண்கலத்தை அனுப்பி வைத்தோம். கடலில் நீரை அனாதையாக துருத்தி விட்டோம். வானில் நீரை வரவேற்க ரசாயனத்தை தூவி வைத்தோம். இதனால் ஏற்பட்ட பருவமாற்றத்தினால் விவசாயின் கண்களில் கண்ணீரும் பற்றிவிட்டது. விவசாய சேத்தில் கழித்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். இத்தகைய முக்கியமான நீரை நாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வீடுகள் தோறும் மழைநீர் சேமிப்பு தொட்டி மூலமாக மழைநீரை சேமிப்போம். துளி துளி மழை துளி அது நம் உயிர் துளி. வான் தரும் மழை அதை வீணாக்குவது நம் பிழை. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இது போன்ற வாசகங்களை சுவற்று மட்டும் எழுதாமல் நம் அனைவரின் மனதுக்குள்ளும் எழுதி நம் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், வரும் சமுதாயம் வாழ வழி செய்வோம். எனக்கு வாய்ப்பளித்த நற்றிணைக்கு எனது மனமார்ந்த நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நற்றிணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.